கொடநாட்டில் கொலை கொள்ளை நடந்தவுடன் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது அம்மாவுடைய அரசு. இந்த குற்றவாளிகள் கொலை கொள்ளை திருட்டு ஆள்கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் போன்ற கொடும் குற்றம் புரிந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அவர்களுக்காகவே வாதாடி இருக்கின்றார்கள். அதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இக்குற்றவாளிகளுக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் ஜாமீன்தாரர்களாக இருந்துள்ள நிலையில் இவர்களுக்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம்? ஆகவேதான் இந்த வழக்கு நேர்மையாக நடைபெற வேண்டும் என்று என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிறார்கள். தெகல்கா பத்திரிகை ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் ஊடகங்களில் தவறான செய்தியினை பரப்புகிறார் என்று அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் சாமுவேல் மீது உயர்நீதிமன்றத்தில் மானநஷ்ட வழக்கும் தொடர்ந்துள்ள நிலையில் மேலே இது குறித்து பேசக்கூடாது என்ற நீதிமன்ற ஆணையும் இருக்கின்றது. சயன் மற்றும் மனோஜ் இருவருக்கும் ஜாமீன் கொடுக்கும்போது திமுக வழக்கத்தில் ஆஜராகி ஜாமீன் ஏற்பாடு செய்து கொடுத்த நிலையில் இந்த குற்றவாளிகளுக்கும் ஜாமீன்தாரர்களுக்கும் என்ன தொடர்பு? திரு ஸ்டாலின் அவர்களுடன் ஜாமீன்தாரர் போட்டோ எடுத்துள்ளார். இதுவரை ஜாமீன்தாரர்கள் எந்த நிலையிலும் வந்து விசாரிக்கப்படவில்லை. ஊடகங்களில் வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த தீய எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த அரசு திட்டமிட்டு செயல்படுகின்றது. எனவே அதற்கு உறுதுணையாக தான் இன்றைக்கு வந்து திரு ஓபிஎஸ் தரப்பும் இந்த ஒரு விவகாரத்தை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு எப்படியெல்லாம் மிரட்ட வேண்டும் என்றால் மிரட்டி பார்க்கின்ற அந்த மாய வித்தையெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கெல்லாம் அஞ்சாது. எனவே காட்சிகள் மாறும், ஆட்சியும் மாறும். ஆட்சி மாறும்போது திமுக ஆட்சியில் நடைபெற்ற அத்தனை அராஜகங்கள், அநியாயங்கள், அட்டுழியங்கள், அதுபோல் படுகொலைகள், கொலைகள் எல்லாம் வந்து அம்மாவுடைய அரசில் கண்டிப்பாக விசாரிக்கப்பட்டு சட்டமன்றத்திலே நீதி நிலைநாட்டப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் முத்துசாமி வந்து அமைச்சர் தலைவருடைய கேபினட்டில் இருந்தவர், அதையோட அம்மாவுடைய கேபினட்டில் இருந்தவர். அவர் இப்போ சேர இடம் சேர்ந்து அவர் மூளையே குழம்பு போச்சு. என்ன இதா 7 மணிக்கு கடையை திறந்து 9 மணிக்கு மூணுனா குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்களா சொல்லுங்கள். குடிச்சிட்டு வேலைக்கு போனால் என்ன நிலமாகும்? 7 மணிக்கு கேட்டால் வந்து அவங்கள்ட்ட கோரிக்கை வந்துதான், நாங்கள் 7 மணிக்கு திறக்கணும்னு சொல்லிட்டு. சரி, அது எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு கேலியாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிறாங்க. இன்றைக்கி டாஸ்மாக் சரக்காக மட்டுமா விற்கிறாங்க? இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 ப்ராடக்ட் இருக்குது டெட்ரா பேக்கில். சரி, ஒருத்தர் டெட்ரா பேக்கில் வாங்கி அங்கேயே சாப்பிட்டு போட்டால் பிரச்சனை இல்லை. சரி, டெட்ரா பேக்கில் வாங்கிட்டு சரி வீட்டுக்கு போய் இன்றைக்கி நைட்டு சாப்பிட்லாம், நாளைக்கு காலைல சாப்பிட்லாம், மதியானம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வெளியில் விற்கும்போது அந்த டெட்ரா பேக்கை வீட்டில் உள்ள பசங்க என்ன நினைக்குவாங்க? ஏதோ ஜூஸ் தான் நினைக்காது. அதனால் இது வந்து ஒரு விபரீதமான ஒரு முடிவை தான் நிச்சயம் ஏற்படுத்தும். மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்கள் வெள்ளைய ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்து வெள்ளையினால் பீரங்கியால் சுடப்பட்டு அதன் மூலம் ஒரு நம்முடைய இந்திய நாட்டுடைய சுதந்திரத்திற்கு வித்திட்டவர் நம்முடைய மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்கள். எந்த நிலையிலும் வீரம்தான் பெரிது என்ற அடிப்படையிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சாகும் வரை வீரத்தோடு இருந்த அந்த மாவீரன் அழகு முத்துக்கோன். அழகு முத்துக்கோன் அவர்கள் வெள்ளைக்காரர்கள் குறிப்பாக ஆதிக்க சக்தியாக இருக்கின்ற பிரிட்டிஷ்காரர்கள் தங்களுக்கு கப்பம் செலுத்த வேண்டும் என்று சொன்னபோது அந்த கப்பத்தை நான் கட்ட முடியாது என்ற வகையில் உடனடியாக வெள்ளையனுடைய கோபத்துக்கு ஆளாகி அதன் மூலம் வெள்ளையனுடைய சூழ்ச்சியால் பிடிக்கப்பட்டு அந்த சாகும் தருவாயிலும் கூட என் மார்பே பிளந்தாலும் கூட சரி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் தான் முக்கியம், உங்களுக்கு கப்பம் கொடுக்க மாட்டேன், எனவே என்னுடைய நண்பர்களை கூட நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு முழுமையான அளவிற்கு வீரன் அழகு முத்துக்கோன் அவர்கள் ஒரு மாவீரராக திகழ்ந்து இந்திய நாட்டுடைய சுதந்திரத்திற்கு வித்திட்டவர். எனவே அப்படிப்பட்ட மாவீரனுடைய பிறந்தநாள் விழா அரசு விழாவாக இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றது. இந்த நேரத்திலே நான் ஒன்று நினைவு கூறுவது, மாவீரன் அழகு முத்துக்கோன் அவருடைய இந்த வீரத்தை பறைசாற்றுகின்ற வகையில் 91-96 ஆண்டு காலத்தில்
நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாவீரன் அழகு முத்து போனவர்களுக்கு இந்த அழகான திருவுருச்சிலை நிறுவி அன்றைக்கு நானும் அமைச்சர் அன்றைக்கு அம்மாவுடைய திருக்கரங்களாலே அன்றைக்கு வந்து இந்த திருவுருச்சிலை திறந்து வைக்கப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு கொண்ட மகிழ்ச்சியோடு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவங்க அழைப்பு விடுத்திருக்காங்க. ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வர பதினெட்டாம் தேதி அன்று அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கு பெறுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே வந்து நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமை கழகம் இதே எம்ஜிஆர் மாளிகையில் தெளிவுபடுத்திருக்காரு. எனவே அந்த நிலை தான் தொடர்கிறது. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வந்து அங்கம் வகித்து அதன் அடிப்படையில் வந்து அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய அண்ணன் அவர்கள் வருகின்ற எடப்பாடியார் வருகின்ற 18ஆம் தேதி என்ன அந்த எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் வந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார். அதுதான் சொல்கிறேன். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை அதே போன்று கட்சி கொடி அதே போன்று கட்சியினுடைய சின்னங்கள் இதெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச்சாளர் ஏற்று அவருடைய தலைமையில் இயங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் சொந்தம் என்ற வகையில் இன்றைக்கு ஒரு மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது. எனவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவருமே ஒரு மகிழ்ச்சியாக இன்றைக்கு இருக்கிற நிலைதான். எனவே இதன் பிறகும் வந்து ஓபிஎஸ் அவர்கள் அவர் தரப்பு கொடியையோ ரெட்டலையோ லெட்டர் பேடையோ இல்லை என்றால் வந்து ஃப்ளக்ஸ் பேட் அங்கங்கே வைக்கிறது சின்னத்தை போட்டு ரெட்டலையை போட்டு இது மாதிரி வைத்தால் அது வந்து ஒரு ஃபோர்ஜரிக்கு ஒரு மாபெரும் குற்றம் என்ற நிலையில் நிச்சயமாக தகுந்த நடவடிக்கை கட்சியை பொறுத்தல் எடுக்கும். ஆமாம், உங்கள் இப்போ என் லெட்டர் பேட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சொல்ல முடியாத ஃபோர்ஜரி தானே சொல்ல முடியும். அந்த ஃபோர்ஜரி வேலை தான் செய்யக்கூடாது. இனிமேல் செஞ்சாலும் வந்து நிச்சயமாக சட்ட நடவடிக்கை தான் ஆகும். அது விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தணும், அதில் வந்து ஒரு தெளிவு இல்லை, தமிழ்நாடு அரசு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காரு. கொடநாட்டில் கொலை கொள்ளை நடந்தவுடன் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது அம்மாவுடைய அரசு. இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடந்து வந்தது. இடையில் கொரோனா நோய் தொற்று வந்ததன் காரணமாக சுமார் ஒரு வருடமாக நீதிமன்றங்கள் செயல்படாத காரணத்தினால் வழக்கு தாமதமானது. இருந்தாலும் சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு சிஆர்பிசி 313 போடப்பட்டிருக்கின்ற நிலையில் பிறகு ஆர்கியூமெண்ட் நடத்தப்பட்டு தீர்ப்பும் வழங்கக்கூடிய நிலையில் இருந்தது. அப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக ஆட்சியில் இப்போதைய முதல்வரின் ஆணையின்படி மேற்கு மண்டல காவல்துறை ஐஜி தலைமையில் வழக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்றது. அவர் தான் மேற்கொண்ட அறிக்கையினை நீலகிரி மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் 90% விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திடீரென்று இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டது. தற்போது இந்த வழக்கை உதவி காவல் கண்காணிப்பாளர் அதாவது ஏஎஸ்பி அந்தஸ்துள்ள ஒரு அதிகாரி விசாரித்து வருகிறார். மேற்கு மண்டல ஐஜி 90% இந்த வழக்கை விசாரித்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் அவரை விட குறைந்த பதவியில் உள்ள ஏஎஸ்பி நிலையில் உள்ள அதிகாரிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ளது? இதனுடைய மர்மம் என்ன? இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த குற்றவாளிகள் கேரள மாநிலத்தில் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இவர்கள் மீது குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த குற்றவாளிகள் கொலை கொள்ளை திருட்டு ஆள்கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் போன்ற கொடும் குற்றம் புரிந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அவர்களுக்காகவே வாதாடி இருக்கின்றார்கள். அதை முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் தெரிவித்துள்ளார். இக்குற்றவாளிகளுக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் ஜாமீன்தாரர்களாக இருந்துள்ள நிலையில் இவர்களுக்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம்? ஆகவேதான் இந்த வழக்கு நேர்மையாக நடைபெற வேண்டும் என்று என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசினார்கள். குற்றவாளிகளுக்கு ஜாமீன்தாரர்களாக இருந்த
குற்றவாளிகளுக்கு ஜாமீன்தாராக இருந்த திமுகவினரும் முதல்வரும் உள்ள போட்டோ வந்து வெளிவந்ததா இல்லையா? வெளிவந்தது. தெகல்கா பத்திரிகை ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் ஊடகங்களில் தவறான செய்தியினை பரப்புகிறார் என்று அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் சாமுவேல் மீது உயர்நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் மேலே இது குறித்து பேசக்கூடாது என்ற நீதிமன்ற ஆணையும் இருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்ட சயன் மற்றும் மனோஜ் ஆகிய இருவரும் தங்கியிருந்த ஓட்டலில் அவர்கள் எவ்வாறு இந்த குற்றச்சம்பவங்களை செய்தார்கள் என்பதை பேசிக்கொண்டிருந்த நிகழ்வு வலைதளங்களில் வெளிவந்தன. இது பெரும்பாலான ஊடகங்களில் வெளிவந்தது. குற்றம் சாட்டப்பட்ட சயன் அவனது மனைவி மற்றும் தனது குழந்தையுடன் காரில் கேரளா சென்று கொண்டிருந்த போது நடைபெற்ற விபத்தில் சயனின் மனைவி மற்றும் குழந்தை சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டனர். சயன் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது ஒரு விபத்து என்று கேரள காவல்துறை பதிவு செய்தது. எனவே சயன் மற்றும் சனோஜ் அவர்களுக்காக ஆஜரான திமுக வழக்கறிஞர்கள் திரு ராஜ் திலக் மற்றும் திரு பிரபாகரன். திரு ராஜ் திலக் தற்போது வழக்கறிஞராக அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராஜ் திலக் வழக்கறிஞராக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு என் ஆர் இளங்கோ அவர்கள் தற்போது அவர் திமுகவின் ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார், எம்பியாக இருக்கார். ஊட்டியில் கொடநாடு வழக்கில் ஆஜராகும் வழக்கறிஞர்கள் ஒருவர் திரு ஆனந்தன் அவர்கள். அவர்கள் முன்னாள் திமுக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர். சயன் மற்றும் மனோஜ் இருவருக்கும் ஜாமீன் கொடுக்கும்போது திமுக வழக்கறிஞர்கள் ஆஜராகி ஜாமீன் ஏற்பாடு செய்து கொடுத்த நிலையில் இந்த குற்றவாளிகளுக்கும் ஜாமீன்தாரர்களுக்கும் என்ன தொடர்பு? திரு ஸ்டாலின் அவர்களுடன் ஜாமீன்தாரர் போட்டோ எடுத்துள்ளார். இதுவரை ஜாமீன்தாரர்கள் எந்த நிலையிலும் வந்து விசாரிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, இந்த குற்றங்களில் வந்து இந்த குற்றங்களை வந்து செய்தவர்கள் வந்து கொடும் குற்றவாளிகள். எனவே அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தலோடு போட்டோ எடுத்து இன்றைக்கு அவர்களோடு இன்றைக்கு வந்து இருப்பது என்று சொன்னால், இந்த செய்தியை பொறுத்தவரை ஊடகங்களில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த தீய எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த அரசு திட்டமிட்டு செயல்படுகின்றது. எனவே அதற்கு உறுதுணையாக தான் இன்றைக்கு வந்து திரு ஓபிஎஸ் தரப்பும் இந்த ஒரு விவகாரத்தை இன்றைக்கு கையில் எடுத்திருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எதிர்கட்சி தலைவர் பத்திரிகை செய்தி வைத்து சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பல்வேறு நிலைகளில் நாட்டில் நடைபெறுகின்ற அந்த பிரச்சனைகள் குறித்து பத்திரிகை செய்திகளை சுட்டி காட்டும் போது அதெல்லாம் பத்திரிகை செய்தியெல்லாம் சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர்கள் சட்டமன்றத்தில். அப்போது இதை மட்டும் ஒரு தகவல்க ஆசிரியர் சொன்னதை வச்சு இப்போ சட்டமன்றத்தில் அதை மட்டும் எப்படி வந்து பத்திரிகை செய்தியாக வைத்து இன்றைக்கு வந்து விசாரணை செய்ய முடியும்? எனவே அது ஒரு இது வந்து வேண்டுமென்றே ஒரு உள்நோக்கத்தோடு செய்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கருதுகிறார்கள். எனவே இந்த நோக்கில் இந்த திமுக ஆட்சியை பொறுத்தவரை இவர்கள் வந்து வழக்குகள் வந்து இவர்கள் மேல் உள்ள நிலையில் ஒன்று மட்டும் தான் கால சக்கர சுழலும். எனவே இன்றைக்கி வந்து அதிகாரம் இருக்கின்ற நிலையில் இன்றைக்கி எப்படியெல்லாம் மிரட்ட வேண்டும் என்றால் மிரட்டி பார்க்கின்ற அந்த மாய வித்தையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கெல்லாம் அஞ்சாது. எனவே காட்சிகள் மாறும், ஆட்சியும் மாறும். ஆட்சி மாறும்போது திமுக ஆட்சியில் நடைபெற்ற அத்தனை அராஜகங்கள், அநியாயங்கள், அட்டுழியங்கள், அதுபோல் படுகொலைகள், கொலைகள் எல்லாம் வந்து அம்மாவுடைய அரசில் கண்டிப்பாக விசாரிக்கப்பட்டு சட்டமன்றத்திலே நீதி நிலைநாட்டப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கு வந்து திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் மீது வந்து ஒரு வழக்குகள் போடப்பட்டது. பல வழக்குகள் வந்து அவர்கள் வந்து சட்டத்துக்கு புறமாக செயல்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அதே போன்று பல்வேறு காவல்துறையில் பல்வேறு துறைகள் எல்லாம் கூட வழக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கின்ற ஒரு அதிகாரத்தில் அரசு வழக்கறிஞர் இவர்களே வந்து அந்த வழக்குக்கு போட்டு இன்றைக்கு வந்து திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு சட்டத்துக்கு உடன்படாத, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாத, ஜனநாயகவாதிகள் ஏற்றுக்கொள்ளாத இந்த ஒரு நிலை இருக்கின்றது. நிச்சயமாக அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஆட்சி எங்களுடைய ஆட்சி மலரும் அந்த நிலப்படைய தலைமையில் கண்டிப்பாக வந்து ரீஎன்கரி பண்ணுவோம், ரீவிசாரணை பண்ணுவோம். இது வந்து இவங்களுடைய அந்த விடுதலை என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. ஓகே, அதுதான் நான் ஏற்கனவே டீட்டெயிலாக இவ்வளோ என்னென்ன அந்த விவகாரம் தொடர்பாக நான் படித்தேன் நான் இல்லையா? இப்போ இல்லை
இவ்வளோ படித்தேன் நான், அதுலேயே விவரம் ஃபுல்லாக இருக்கு. அதில் திமுக பி டீமாக இருந்து தான் இன்றைக்கி வந்து செயல்படுது, இது காட்டுறது. ஓகே, இல்லை அதாவது எப்படின்னா, இது இப்போ நான் இது முழுமையாக நான் வந்து உடநாடு விஷயத்தை பொறுத்தவரையில் என்னென்ன வந்து நடவடிக்கை எங்கள் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டது, அதன் பிறகு இவர்கள் வந்து எதை வைத்து இன்றைக்கி வந்து விசாரணை செய்கிறாங்க எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் நான். இப்போது இவர் வேண்டுமென்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கலங்க விளைவிக்கணும், கழக போச்சால் மீது கலங்க விளைவிக்கணும், இதுதான் உள்நோக்கம். எனவே அந்த உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் இதை வந்து அப்படியே என்ன பண்ணுறது, இந்த செய்தியை வந்து அப்படியே அப்படியே சொல்லி 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 இதை வந்து ஒரு கலங்க ஏற்படுத்திடலாம் என்ற ஒரு நினைப்பில் பூனை கண்ண முடிச்சுதான் உலக ரெண்டு சொல்லுவாங்க. அதனால் இவர்கள் வந்து என்னதான் அரசு இயந்திரத்தை வைத்து சில ஊடகங்கள் வைத்து இது போன்ற வந்து செய்திகளை வந்து பரப்பினாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் நம்ப தயாராக இல்லை. இல்லை, இப்போ நான் வந்து விவரமாக சொன்னேன் எல்லாத்துலேயும், அதுலேயே எங்கள் ஆட்சி காலத்தில் விசாரணை பண்ணி முழுமையாக முடிவு வச்சு ஆறுக்கு முந்தைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இருக்க சூழ்நிலை. இல்லை அதுதாங்க சொல்கிறேன், எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் முழுமையாக வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கோமே. அதனால் இது வேண்டுமென்ற உள்நோக்கத்தோடு இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு கலங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற வகையில் இந்த செய்தி பொறுத்தவரை இது எதுவும் சொல்ல முடியல. அது இதை சொல்லிட்டே இருக்கலாம் அடிப்படையில் சொல்கிறாங்க, அது எடுபட போதில்ல. ஓகே, இல்லை அது அண்ணன் முத்துசாமி வந்து அமைச்சர், தலைவருடைய கேபினட்டில் இருந்தவர், அதையோட அம்மாவுடைய கேபினட்டில் இருந்தவர், அவர் இப்போ சேர இடம் சேர்ந்து அவர் மூளையே குழம்புச்சு. என்ன இதா, 7 மணிக்கு கடையை திறந்து 9 மணிக்கு மூணுனா குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்களா சொல்லுங்கள், குடிச்சிட்டு வேலைக்கு போனால் என்ன நிலமாகும், 7 மணிக்கு கேட்டால் வந்து அவங்கள்ட்ட கோரிக்கை வந்து தான் நாங்கள் 7 மணிக்கு திறக்கணும்னு சொல்லிட்டு. சரி, அது எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு கேலியாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிறாங்க இன்றைக்கி, ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு டெட்ரா பேக்கில் கொடுக்குறோன்னா அப்போ ஏற்கனவே 2 வருஷத்தில் மதுபானத்தில் கலப்படம் இருந்ததுன்னு ஒத்துக்கிறார் இல்லையா, மதுபானத்தில் கலப்படம் இருந்ததுன்னு ஒத்துக்கிறார் அவர், அது ஒன்று. சரி, டெட்ரா பேக்கில் இன்றைக்கி வந்து டாஸ்மாக் சரக்கா மட்டுமா விற்கிறாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 ப்ராடக்ட் இருக்குது டெட்ரா பேக்கில். சரி, ஒருத்தர் டெட்ரா பேக்கில் வாங்கி அங்கேயே சாப்பிட்டு போட்டால் பிரச்சனை இல்லை. சரி, டெட்ரா பேக்கில் வாங்கிட்டு சரி வீட்டுக்கு போய் இன்றைக்கி நைட்டு சாப்பிட்லாம், நாளைக்கு காலைல சாப்பிட்லாம், மதியானம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வெளியில் விற்கும்போது அந்த டெட்ரா பேக்கை வீட்டில் உள்ள பசங்க என்ன நினைக்குவாங்க, ஏதோ ஜூஸ் தான் நினைக்காது. அதனால் இது வந்து ஒரு விபரீதமான ஒரு முடிவை தான் நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா கலப்படத்தை ஒத்துக்குனாங்க, அதே நேரத்தில் டெட்ரா பேக்கை வந்து ஒரு மாற்று சிந்தனையை சிந்தித்தால் நல்ல விஷயம். இல்லை அது நெக்ஸ்ட் மீட்டிங் வச்சுக்கலாம்.